வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தமிழ் ஹெரித் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். ஸோ ஹேங் த கான்கரர் நேத்தானியல் ரிச்சர்ட்ஸ், ஸோ அவரோட காமிக் ஆர்ஜின் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னென்ன காமிக்கில் பண்ணார், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, மல்டிவர்ஸ்னா என்ன, ஸோ மார்வலில் மெயினாக மார்வல் காமிக்கில் மெயினாக அந்த டைம் லைன் மல்டிவர்ஸ் இதெல்லாம் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹிஸ்ட்ரியை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ பாதியிலேயே அந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் நம்ம டைரெக்டாக அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பாதிக்கு மேலே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போர் அடிச்சிடும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாதியோடு நீங்கள் வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஹேங் த கான்கரரோட ஆர்ஜின். காம்ப்ளெக்ஸ் கிடையாது, பட் அவர் காமிக்கில் பண்ண விஷயங்கள் அந்த டைம் ட்ராவல் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மல்டிவர்ஸ் மார்வலில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஹேங் த கான்கரரை பற்றி நாம் அடுத்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிவர்ஸ் வரும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் மார்வலை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது ரியல் வேர்ல்டுலே ஒரு தியரி இருக்குது. ஸோ அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட் ரியாலிட்டி. ஸோ ஏகப்பட்ட ரியாலிட்டி சேர்ந்தது தான் மல்டிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டினா இப்போ நம்ம பூமி இருக்க மாதிரியே ஏகப்பட்ட இன்ஃபைனைட் எர்த் வந்து இருக்கலாம். ஸோ அதை தான் மல்டிவர்ஸ் பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேரலல் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது எந்த பேசிஸில் இருக்குது அப்படின்னா, பாசிபிலிட்டிஸ். ஸோ பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு அல்டர்னேட் ரியாலிட்டியும் உருவாகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ பாசிபிலிட்டினா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு காலையில் பசிக்குது, இங்கே பசிக்கிறப்ப இப்போ காலையில் இட்லி சாப்பிட்லாமா பூரி சாப்பிட்லாமா நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ இட்லி சாப்பிட்லாம், நீங்கள் பூரியும் சாப்பிட்லாம். ஸோ இட்லி சாப்பிட்டா அது ஒரு பாசிபிலிட்டி, பூரி சாப்பிட்டா அது ஒரு பாசிபிலிட்டி, இல்லை ரெண்டுமே வேண்டாம் நான் காலையில் சாப்பிடவே இல்லை அப்படின்னா அது ஒரு பாசிபிலிட்டி, இல்லை நான் இட்லி தான் சாப்பிட போகிறேன்னா ரெண்டு இட்லி சாப்பிட போகிறேன்னா மூணு இட்லி சாப்பிட போகிறேனாங்கிறது அது பாசிபிலிட்டி. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீ இருக்கிற பாசிபிலிட்டி இன்ஃபைனைட் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற காலையில் சாப்பிட்ற விஷயத்துலேயே ஒரு சின்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாசிபிலிட்டி ஒவ்வொரு பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மல்டிவர்ஸ் தியரி. ஸோ அப்போ இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இன்ஃபைனைட் மல்டிவர்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் ரியாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்து ஜீரோ இல்லை எர்த்து ஒன்லேருந்து நாம் பேர் கொடுத்துக்கிற மாதிரி, ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் எர்த்து இன்ஃபைனைட் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் எர்த் இருக்கலாம். ஒவ்வொரு எர்த்துலேயும் ஒவ்வொரு வகையான பாசிபிலிட்டினால ஒவ்வொரு பேரலல் யூனிவர்ஸாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் மல்டிவர்ஸ் தியரி. ஸோ இப்போ மார்வல் காமிக்குள்ளே வந்தோன்னா டிவிஏவுக்கு என்ன வேலை, ஸோ டிவியை இந்த டைம் லைனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதையும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் ரியாலிட்டி இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் ரியாலிட்டியுமே இன்ஃபைனைட் பாசிபிலிட்டியை வச்சு தான் இன்ஃபைனைட் ரியாலிட்டிஸ் இருக்குது. பட் ஒரு ரியாலிட்டி ஒரு எர்த் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாசிபிலிட்டி நோக்கி தான் ட்ராவல் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி இருக்கிறனால தான் இன்ஃபைனைட் எர்த்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் பேரலல் யூனிவர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ரியாலிட்டி ஒரு யூனிவர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூனிவர்ஸ் அந்த ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா சேம் ஒரே பாசிபிலிட்டியில் தான் ஃப்ளோ ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ எம்சியூவை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு எந்த எர்த்தில் நடக்குதுன்னு மென்ஷன் பண்ணல, பட் லோக்கி சீரீஸ் ஃபஸ்ட் எபிசோடில் அங்கங்கே டீஸ் பண்ணது வச்சு இப்போதைக்கு எர்த் 616 அப்படி நாம் சும்மா இந்த டாப்பிக்காக சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். ஸோ இப்போ எர்த் 616 அப்படின்னு இருக்குன்னா அந்த எர்த் வந்து அந்த ஒரே பாசிபிலிட்டியில் தான் ட்ராவல் ஆகணும். அந்த பாசிபிலிட்டி என்ன, அயன்மேன் 1 பார்த்துலேருந்து நடந்த எல்லா ஈவெண்ட்டு, இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தேனோஸ் ஜெயிச்சு, என் கேமில் இந்த மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் டைம் ட்ராவல் பண்ணி ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் தேனோஸை தோக்கடிச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி அயன்மேன் தான் ஸ்னாப் போட்டு தேனோஸை தோக்கடிக்கிறது. ஸோ அதுதான் அந்த டெஃபினைட் பாசிபிலிட்டி. ஸோ அப்போ ஒரு அல்டர்னேட் ஒரு ரியாலிட்டி ஒரு யூனிவர்ஸுக்குன்னு டெஃபினைட்டான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த பாசிபிலிட்டி வந்து அந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் கூட மாறாமல் அந்த யூனிவர்ஸ் அதே பாசிபிலிட்டியில் தான் ரன் ஆகிறோம். ஸோ இந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா டிவிஏக்கு தெரியும். ஏன் அப்படின்னா டிவிஏ வந்து டைமோட எண்டில் இருக்காங்க, டிஸ்டன்ட் இன்ஃபைனைட் ஃபியூச்சரில் இருக்காங்க டைமோட எண்டில். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிவியை இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபியூச்சரும் கிடையாது. ஸோ அவங்க டைமோட எண்டில் இருக்கிறனால இன்ஃபைனைட் யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஃபைனைட் யூனிவர்ஸ்லேயும் ஒவ்வொரு எர்த்தும் எந்த பாசிபிலிட்டியில் போகணும், எந்த பாசிபிலிட்டியில் அந்த எர்த் வந்து ஃபியூச்சரை நோக்கி போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் டிவிஏக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் 616 இந்த மாதிரி தான் போகணும், எந்த மாதிரி நம்ம நம்ம தேனோஸ் வந்து இப்போ என் கேமில் தோக்கிற மாதிரியும் என் கேமில் போயிட்டு அவெஞ்சர்ஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த ரியாலிட்டி போகணும், ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம டிவிஏ ஏஜென்ட்ஸுக்கு தெரியும். அதனால தான் அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்தில் அவெஞ்சர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணியும் நம்ம டிவிஏ வந்து அதை தடுக்கலை. அதை வந்து லோக்கி எபிசோட் 1லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த டைம் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்க பாசிபிலிட்டி ஒரே பாசிபிலிட்டியில் தான் போயாகணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஒரே ரியாலிட்டிக்குள்ளே டைம் ட்ராவல் பண்ணால் அந்த பாசிபிலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே லோக்கி சீரீஸ்லேயே நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ
இப்போ அந்த எர்த் 616 அப்படிங்கிறது அவெஞ்சர்ஸ் என் கேம் வரைக்கும், ஸோ அந்த டைம் லைன் அந்த பாசிபிலிட்டியில் தான் அந்த எர்த்து போகணும். பட் அந்த பாசிபிலிட்டி எப்போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, லோக்கி டெசராக்ட் எடுத்து திருடிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாசிபிலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எர்த் 616 பாசிபிலிட்டி பிரகாரம் லோக்கி வந்து ஆஸ்கார்டுக்கு தான் போகணும். அவர் கூட இருக்க டெசராக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆஸ்கார்டுக்கு போகணும். ஸோ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ என் கேமில் அந்த லோக்கி கிட்ட இருக்கிற டெசராக்ட் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா எப்படி அப்பவும் தானே பாசிபிலிட்டி சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பட் ஆனால் நம்ம கேப்டன் அமெரிக்கா திருப்பி எல்லா ஸ்டோன்ஸும் அப்படி சப்போஸ் லோக்கி கிட்ட இருந்தே லோக்கி அந்த டெசராக்ட் எடுத்துகிட்டு போகாமல் 2012 வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் டெசராக்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா திருப்பி அந்த டெசராக்டை கொண்டு வந்து அங்கேயே நம்ம கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ பாசிபிலிட்டி சேஞ்ச் ஆயிருக்காது. பட் இந்த இடத்துல லோக்கி அந்த டெசராக்ட் திருடிட்டு வந்ததுனால அந்த பாசிபிலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியாலிட்டியில் ஒரு பிரான்ச் ரியாலிட்டி உருவாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு ரியாலிட்டிங்கிறது நார்மலான ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியில் லோக்கி டெசராக்ட் எடுத்து வந்தனால அதுலேருந்து ஒரு சின்ன பிரான்ச் ரியாலிட்டி உருவாயிடுச்சு. அந்த பிரான்ச் ரியாலிட்டி என்ன? லோக்கி டெசராக்டை திருடிட்டு வந்தது. ஸோ இப்போ லோக்கி டெசராக்டை திருடிட்டு வந்த மாதிரி அந்த பாசிபிலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாசிபிலிட்டி வந்து இந்த இன்ஃபைனைட் இயர்த்தில் ஏதாவது ஒரு யூனிவர்ஸில் அதே மாதிரி லோக்கி வந்து டெசராக்டை திருடிட்டு போகிற மாதிரி அமையலாம். ஓகேங்களா? ஆனால் எர்த் 616 லோக்கி டெசராக்டை திருடக்கூடாது. ஸோ அப்படி தான் இருக்கிறப்ப அந்த ரியாலிட்டி வேற, இந்த ரியாலிட்டி வேற. அப்ப ரெண்டு எல்லா ஒரு ரியாலிட்டியும் இன்னொரு ரியாலிட்டியும் ஆல்டர்னேட்டிவா தான் இருக்கணும். ரெண்டு ரியாலிட்டி ஒரே மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ அதுதான் இந்த மல்டிவர்ஸோட ரூல். ஸோ இப்போ அந்த பாசிபிலிட்டியை மாற்றி லோக்கி அந்த டெசராக்டை திருடிட்டு வந்தார்ல, அதே மாதிரி இன்னொரு இன்ஃபைனைட் ரியாலிட்டிஸில் ஏதோ ஒரு ரியாலிட்டியில் லோக்கி அந்த டெசராக்டை திருடுற மாதிரி போயிருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ரியாலிட்டி ஒரே ரியாலிட்டி மாதிரி ஆயிடுச்சா? ஸோ அப்போ ரெண்டு ரியாலிட்டிலையும் ஒரே மாதிரி விஷயங்கள் போகிறதுனால என்ன ஆகுனா ரெண்டு ரியாலிட்டி இடையில கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டு ரியாலிட்டிக்கு இடையில சின்ன மெர்ஜ் ஏற்பட்டுரும். ஸோ அந்த மெர்ஜினால அந்த மல்டி அந்த ரியாலிட்டி கிளாஷ்னால தான் என்ன ஆகுனா மல்டிவர்சல் வார் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ டிவியோட மெயின் வேலையே என்னன்னா அந்த பிரான்ச் ரியாலிட்டியை உடைக்கணும். ஸோ அந்த பிரான்ச் ரியாலிட்டியை உடைச்சா மட்டும்தான் டிவியை வாழ என்ன பண்ண முடியும்னா அந்த மல்டிவர்சல் வார தடுக்க முடியும். ஸோ அந்த பிரான்ச் ரியாலிட்டி இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் லோக்கியை டிவியை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஸோ லோக்கியை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டிவைஸ் வச்சிருப்பாங்களே, அந்த டிவைஸ் வந்து அந்த பிரான்ச் ரியாலிட்டியை வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்தே அழிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிவியோட வேலை. ஸோ இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ ரெண்டு வெர்ஷன் லோக்கி இப்போ உருவாகிட்டாங்க, டூப்ளிகேட் உருவாகிட்டாங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எம்சியு டைம் லைனில் நார்மலான லோக்கி இன்ஃபினிட் வாரில் செத்து போயிட்டாரு. ஸோ இப்போ டிவியில் இருக்க லோக்கி அதே எர்த் 616 சேர்ந்த சேம் எம்சியு லோக்கி தான். ஆனால் அவர் இன்ஃபினிட்டி வாரில் போய் சாகரும். பட் அதுக்கு பதிலாக இப்போ டிவியில் வேலை செஞ்சுட்ருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் அவெஞ்சர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணதுனால ரெண்டு வெர்ஷன் ஆஃப் லோக்கி ஒரே டைம் லைனில் சேர்ந்து உருவாகிட்டாங்க. டூப்ளிகேட் லோக்கி, ரெண்டு வெர்ஷன் லோக்கி உருவாகிட்டாங்க. இதே தான் நம்ம ஹேங் த கான்கரரும் பண்ணுவார். அவர் ஏகப்பட்ட டைம் அவெஞ்சர்ஸாவது ஒரு டைம் பண்ணாங்க, அவர் ஏகப்பட்ட டைம் டிராவல் பண்றதுனால அவரோட ஏகப்பட்ட ஹேங் வெர்ஷனை வந்து அவரே உருவாக்கிடுவார். அவர் வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ரியாலிட்டிலேயே டைம் டிராவல் பண்ணுவார். இன்னொரு டைம் என்ன பண்ணுவார்னா வேற ஒரு ரியாலிட்டிக்கு ஜம்ப் பண்ணி அங்கேயும் டைம் டிராவல் பண்ணுவார். அப்படி மாத்தி மாத்தி பண்ண கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஹேங் வெர்ஷன்ஸ் வந்து உருவாகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஹேங் இருக்கிறனால எல்லா ஹேங்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹேங்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத காமிக்கில் இருக்கிறத ஃபுல்லாக கிளியனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டைவர்ஜென்ட் ஹேங்ஸ், அதை வந்து டைவர்ஜென்ட் ஹேங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறனால தான் சொன்னேன். ஸோ பாருங்கள், இதுக்கே ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேங் த கான்கரர், ஸோ அவரோட அந்த காமிக்கில் என்ன பண்ணாருங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டை குழம்பிடும். ஸோ அது ரொம்ப டீட்டெயிலாக தான் இருக்கும். அதனால் சிம்பிளா மேலோட்டமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது ஃபியூச்சர்ல நம்ம எம்சியூல கீது ஏதாவது ஹேங் த கான்கரர் கண்டிப்பா ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் படத்துல வர போறாருல. சோ அதுக்கப்புறம் அங்க எம்சியூல எப்படி காமிக்கிறாங்களோ அதை வச்சு அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஒரே வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இப்ப மெயினான ஹேங் த கான்கரர், சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைவர்ஜென்ட் ஹேங் இருக்கறனால காமிக்கில் ப்ரைம் ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைம் ஹேங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரைம் ஹேங் அப்படிங்கிறவர் வந்து எர்த் 6311 அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பிறப்பார். ஸோ அவர் வந்து நான்தானியன் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பேரில் பிறப்பார். ஸோ அவர் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 70 வயசு ஆகிடும் ஹேங்குக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் டைம் ட்ராவல் மிஷினில் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ரியாலிட்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பீஸ்ஃபுல் நேச்சர் அவருக்கு பிடிக்காது. ஏதாவது ஒன்று பண்ணலாமே, ஸோ ஏதாவது பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாமேங்கிற பேருக்கு என்ன பண்ணுவார்னா அவர் டைரெக்டாக அங்கேருந்து ஏன்ஷியன்ட் எகிப்துக்கு ஒரு 2000-3000 BC வருவார். பட் அந்த 6311 அந்த எர்த்தோட டைம் லைனுக்கு வர மாட்டார். 616 எர்த் 616 அந்த டைம் லைனுக்கு அந்த பாஸ்ட்டுக்கு போயிடுவார். ஸோ அந்த பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் அங்கே ராமா டட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து கொஞ்ச நாள் இருப்பார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம அப்போகலிப்ஸ் கூட நம்ம
இந்த ராமாட்டட் அப்படிங்கிற அந்த பேரில் இருக்க ஹேங் த கான்கரருக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆல்ரெடி ஆல்டர்னேட்டான ஒரு டைம்ல என்ன ஹேங் வந்து இப்படி இந்த டைம் ட்ராவல் பண்ணி இங்கே இருக்காங்கிற விஷயம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு வாட்சர் மூலியமாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 616 மாடர்ன் டைம்ல 21st century தான் இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ரூமோட ஒரு டைம் மிஷின் யூஸ் பண்ணி கீழே இங்கே பாஸ்ட்டுக்கு வருவாங்க. பாஸ்ட்டுக்கு வந்து ராமாட்டூட என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கூட சண்டை போட்டு அவர் அந்த டைம் லைன்ல இருந்து அந்த ரியாலிட்டி எர்த் 616 இருந்து திருப்பி அவரோட எர்த்தான 6311 அந்த 31st century ஸோ அந்த செஞ்சுரிக்கு போகிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் ஹேங்கு வேற வழி இல்லாமல் அந்த ராமாத்தூட் அப்படிங்கிற அந்த வேஷத்துலேருந்து கிளம்பி என்ன பண்ணுவார்னா அவரோட எர்த்துக்கு தான் போக ட்ரை பண்ணுவார். அதே 31st century அவரோட டைம் லைனுக்கு போக ட்ரை பண்ணுவார். பட் அப்படி போயிட்டு இருக்கப்ப டைம் ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுனா அங்கே ஏதோ டைம் ஸ்ட்ராம் அப்படின்னு ஒரு சின்ன கிளாஷ் ஆகி திருப்பி எர்த் 616 வந்துடுவார். அது வந்து மாடர்ன் ஏரா 21st century அவென்ஜர்ஸ் இருக்கிற அந்த மாடர்ன் ஏராவுக்கு வந்துடுவார். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம டாக்டர் டூமோட் சேர்ந்துட்டு அப்போ ஒரு ஃபார்ம் எடுப்பார். அந்த ஃபார்ம் பேர் தான் ஸ்கார்லட் செஞ்சுரியன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் எடுப்பார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவென்ஜர்ஸை சமாளிக்க முடியாமல் அவென்ஜர்ஸ் கிட்ட தோத்து திருப்பி என்ன பண்ணிவார்னா அவரோட டைம் லைன் எர்த் 6311 போவார். பட் அப்பவும் ஒரு சின்ன டைம் பிரச்சனைனால என்ன ஆவார்னா அவர் அந்த அவரோட இடத்துல அந்த 31st century போகாமல் 40th century மேலே இன்னொரு 10 century தாண்டி ரொம்ப ஃபியூச்சருக்கு போயிடுவார். ஸோ அங்கே ஃபியூச்சருக்கு போனதுக்கப்புறம் அவர் அங்கே இருக்கிற அந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவரோட அந்த இடத்துல இருக்க உலகத்தை வந்து என்ன பண்ணிடுவார்னா அவர் வந்து ஆக்குபை பண்ணி அந்த இடத்த வந்து கான்கர் பண்ணிடுவார். அப்போ அந்த 40th century இருந்த எர்த் 6311 டோட்டலாக கான்கர் பண்ணிடுவார் ஒரு குறிப்பிட்ட ரீஜியனை தவிர. அந்த குறிப்பிட்ட ரீஜியனில் தான் ரவானா ரென்ஸ்லேயர். ஸோ இப்போ லோக்கி எபிசோடு 1 ஒரு ஜட்ஜு வந்திருப்பாங்களே ஸோ அந்த கேரக்டர் ரவானா ரென்ஸ்லேயருங்கிறவங்களை வந்து நம்ம ஹேங் த கான்கரர் லவ் பண்ணுவார். அதனால் அவங்களோட அந்த ஒரு ராஜ்யத்தை மட்டும் விட்டு வச்சுட்டு அந்த மொத்த இடத்தையும் கான்கர் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ இந்த மாதிரி அவரோட இடத்த மொத்தமாக கான்கர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எர்த் 616 வந்து அந்த மாடர்ன் ஏஜில் இருக்கிற அந்த எர்த்த கான்கர் பண்ணணும்னு நினச்சி திருப்பி எர்த் 616 மறுபடியும் வருவார் 21st century. ஸோ அப்போ வந்து நம்ம அவென்ஜர்ஸ் கூடலாம் சண்டை போடுவார். பட் அவென்ஜர்ஸ்லாம் இப்படியோ ஒன்று போராடி என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயும் ஹேங் த கான்கரரை தோக்கடிச்சிருவாங்க. ஸோ அங்கே தோக்கடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா கடைசியாக எர்த் 616 விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன மானிட்டர் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க அவென்ஜர்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிவைஸ் வச்சுட்டு போயிடுவார். ஒரு சின்ன டிவைஸ் வச்சுட்டு போயிட்டு அந்த ஹேங் என்ன பண்ணிடுவார்னா திருப்பி அவரோட எர்த் 6311 போயிடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேங் தான் ஆக்சுவலாக ப்ரைம் ஹேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஆல்ரெடி அந்த டைம் கீப்பர்ஸ் அவரை பற்றி போட்ட ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ டைம் கீப்பர்ஸ் இந்த மாதிரி எர்த் 616 இருக்க அவென்ஜர்ஸ் டிஃபீட் பண்ணுறதுக்காக இம்மார்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புவாங்க. ஸோ இந்த இம்மார்டர்ஸ் யார் அப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இம்மார்டர்ஸ் வந்து இறக்குற ஃபியூச்சர் இப்போ இந்த ஹேங் இந்த ப்ரைம் ஹேங்குங்கிறவர் வந்து அந்த 31st century எர்த் 6311 வந்தார். இந்த இம்மார்டர்ஸ்ங்கிறவர் எந்த இடத்துலேருந்து வந்தார்னு தெரியாது. பட் இறக்குற ஹேங்கோட ரொம்ப டிஸ்டன்ட் ஃபியூச்சர். ஸோ ஹேங்கு கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ரொம்ப ஃபியூச்சர். ஸோ அந்த ப்ரைம் ஹேங்குக்கே இவர் வந்து ஒரு ஃபியூச்சர் வேரியன்ட். ஸோ அவரை ப்ரைம் ஹேங்கோட ஃபியூச்சர் தான் இந்த இம்மார்டர்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இந்த இம்மார்டர்ஸ் தான் டிவிஐ கீழே டைம் கீப்பர்ஸ் கீழே வேலை செய்வார். ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி அவென்ஜர்ஸ் தோக்கடிக்கிறதுக்காக வருவார். பட் அவென்ஜர்ஸ் கூட டீம் அப் ஆகி கடைசியாக டைம் கீப்பர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மாறிடுவார்ல. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கே பேசின கதை தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய டைம் ட்ராவல் பண்ணி ஹேங் போனதுனால ஏகப்பட்ட டைவர்ஜென்ட் ஹேங்ஸை உருவாக்கிடுவார். ஸோ அந்த டைவர்ஜென்ட் ஹேங்ஸில் நிறைய பேர் ஒவ்வொருத்தர் அதில் எல்லாருமே பெருசாக டைம் ட்ராவல் கூட விளையாட மாட்டாங்க. ஒரு சில ஹேங் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி எர்த் 616 அவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து டைம் ட்ராவல் பாஸ்ட்டுக்கு போய் நிறைய விஷயத்தை மாற்றி நிறைய டைம் ட்ராவல் பண்ண விஷயங்களை நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே சொன்னோம்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இறந்துட்டு இருக்கப்ப தான் நான் சொன்னேன் அந்த டைம் கீப்பர்ஸ் லைனில் அந்த டைம் லைனில் பிரகாரம் இமார்டர்ஸ் என்ன பண்ணுவார்னா இதுக்கப்புறம் நம்ம இமார்டர்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற டைவர்ஜென்ட் ஹேங்ஸ் டைம் ட்ராவல்லாம் பண்ணுறாங்க. மற்ற டைவர்ஜென்ட் ஹேங்ஸும் டைம் ட்ராவல் பண்ணாலும் நிறையா பிரான்ச் ரியாலிட்டி உருவாகனால அந்த ஹேங்கை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த இமார்டர்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டைம் கீப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம லோக்கி சீரீஸில் பண்ணுறாங்க. ஸோ வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் லோக்கியை சமாளிக்க இன்னொரு வெர்ஷன் ஆஃப் லோக்கியை டிவியை யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கில் மொத்த டைவர்ஜென்ட் ஹேங்ஸை சமாளிக்கிறதுக்காக இம்மார்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்கப்ப என்ன ஆகுனா இம்மார்டர்ஸ் அந்த ப்ரைம் ஹேங் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரை இருக்கிற எல்லா டைவர்ஜென்ட் ஹேங்ஸையும் டிவிஐக்கு வர வச்சு கவுன்சில் ஆஃப் ஹேங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கோட கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 variant ஹேங் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த
மூணாவது ஹேரியண்டான ஹேங் கவுன்சில் ஆஃப் ஹேங் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டைம் லைனில் இருக்கிற அந்த டைவர்ஜென்ட் ஹேங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு தள்ளுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டைவர்ஜென்ட் ஹேங்ஸ் இருந்தால் டைம் லைன் தான் இது இடிக்கும். ஸோ அதனால் இம்மோட்டஸ் அதுக்காக போட்டு தள்ளுவார். இன்னொரு நிறைய டைவர்ஜென்ட் ஹேங்ஸ் வந்து ரொம்ப இப்போ நார்மல் ப்ரைம் ஹேங்கு அதே மாதிரி இம்மோட்டஸ் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஹேங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க போட்டு தள்ள. கடைசியாக பார்த்தா இம்மோட்டஸ் அந்த கவுன்சில் ஆஃப் ஹேங்கில் இருக்கிற எல்லா ஹேங்கையுமே போட்டு தள்ளிடுவார். ஸோ கவுன்சில் ஆஃப் ஹேங்கில் ஒரு 30 ஹேங் பக்கம் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 30 ஹேங்கையும் போட்டு தள்ளிட்டு இவரை மட்டும் அந்த ப்ரைம் ஹேங்கை மட்டும் உயிரோடு வச்சிருப்பாரு. அப்புறம் இம்மோட்டஸ் என்ன பண்ணுவார்னா அந்த அங்கே அந்த கவுன்சில் ஆஃப் ஹேங்கில் இருந்த ஒரு 20-30 பேர்த்தோட ஹேங்கோட மொத்த மெமரியுமே இந்த ப்ரைம் ஹேங்கோட மண்டையில் செலுத்திடுவார். ஸோ செலுத்தினதுக்கப்புறம் அந்த ப்ரைம் ஹேங்கால் எத்தனை நிறைய ஹேங்கோட அந்த மெமரிஸை தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி தாக்கு முடிக்க முடியாமல் என்ன பண்ணிடுவார்னா அவர் அந்த ப்ரைம் ஹேங் மறுபடியும் ரெண்டாக இன்னொரு லிம்போ அப்படிங்கிற இன்னொரு ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போய் ரெண்டு ஹேங்காக டிவைட் ஆகிடுவார். ரெண்டு ஹேங்காக டிவைட் ஆகி ஒரு ஹேங் வந்து ஒரு குறிப்பிட்ட மெமரியும் இன்னொரு ஹேங் வந்து ஒரு குறிப்பிட்ட மெமரியும் வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங் தான் திருப்பி வந்து நம்ம இம்மார்ட்டஸ் வந்து நம்ம அவெஞ்சர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி டைம் கீப்பர்ஸ் கூட பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கீப்பர்ஸ் இந்த இம்மார்ட்டஸ் அழிச்சிட்டு ஆல்ரெடி இருக்க அந்த ப்ரைம் ஹேங்கை மறுபடியும் இம்மார்ட்டஸாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கீப்பர்ஸ் அவெஞ்சர்ஸ் கூடலாம் தோற்று போனதுனால அந்த ப்ரைம் ஹேங்கை என்ன பண்ணிடுவாங்கன்னா டைம் கீப்பர்ஸை அழிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஹேங் வந்து அவர் க்ரோனோபோலிஸ் அப்படிங்கிற ஒரு தனி ஒரு ரியாலிட்டி மாதிரி ஒன்று உருவாக்கியிருப்பார். ஸோ அந்த ரியாலிட்டியில் கொஞ்ச நாள் இருப்பாரு. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த 31st செஞ்சுரியில ஃபர்ஸ்ட் ஹேங் பிறந்திருப்பார்ல 16 வயசு ஆயிருக்கும் ஹேங்குக்கு. அப்போ நேத்தானியல் ரிச்சர்ட்ஸ் பிறந்து 16 வயசு இருக்கிறப்ப அந்த யங் நேத்தானியல் ரிச்சர்ட்ஸ் போய் மீட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஃபியூச்சர் 31st செஞ்சுரிக்கு போய் அங்கே இருக்க அந்த 16 வயசு ஹேங் த கான்கரர் ஐ மீன் அந்த நேத்தானியல் ரிச்சர்ட்ஸ் போய் மீட் பண்ணுவார். மீட் பண்ணி நான் தான் ஹேங் த கான்கரர், உன்னோட வெர்ஷன் உன்னோட ஃபியூச்சர் தான், நீ ஃபியூச்சரில் வந்ததுக்கப்புறம் நீ தான் இந்த மாதிரி டைம் ட்ராவலாக பண்ணி இது பண்ண போகிறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேத்தானியல் ரிச்சர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஹேங்காக மாறுறதுக்கு பிடிக்காது. ஸோ அவர் வந்து ஃபியூச்சரில் ஹேங்காக மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவார்னா அயன் லேடாக மாறிடுவார். ஸோ அந்த வெர்ஷன் ஆஃப் ஹேங் த கான்கரர் நேத்தானியல் ரிச்சர்ட்ஸ் தான் அயன் லேடாக மாறிடுவார். அதுக்கப்புறம் அயன் லேடாக கொஞ்ச நாள் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கிட் இம்மார்ட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனாக கொஞ்ச நாள் இருப்பார். ஸோ இந்த மாதிரி டைம் லைன் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு மேலே மறுபடியும் டைவர்ஜென்ட்டாக மறுபடியும் ஹேங் உருவாகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டைம் லைனை கடைசியாக அந்த ப்ரைம் ஹேங் என்ன பண்ணிடுவார்னா உடச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி டைவர்ஜென்ட் ஹேங் உருவாக மாட்டாங்க. இவரும் கொஞ்சம் நாளைக்கு டைம் ட்ராவல் பண்ணாத எல்லாத்தையும் நிறுத்திடுவார். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேங்கோட சிம்பிளான காமிக் ஹிஸ்ட்ரி. ஒரு சம்மரைஸான காமிக் ஹிஸ்ட்ரினா இவ்வளோ தான். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மேலே வீடியோலேருந்து போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ். ஓரளவுக்கு உங்களுக்கு ஹேங் த கான்கரர் ஹிஸ்ட்ரி புரிஞ்சிருந்ததா? ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா. We'll be right back.